ஹலோ ஹாய் ஃபிலிமி ஃபோக்கஸ் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் பாலாஜி. பொங்கலே ஒரு பெரிய செலிப்ரேஷனுங்க. அதை விட பெரிய செலிப்ரேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு படம் நம்ம தமிழ்நாட்டோட லெஜெண்ட்ஸோடது வருதுங்க. மக்கள் கொண்டாடுறதை விட ரெண்டு லெஜெண்ட்ஸோட ரசிகர்கள் எப்படி கொண்டாட போகிறாங்கன்றத போய் அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க போய் பார்ப்போம். ஓகே மக்களே, இப்போ என் கூட பார்த்தீங்கன்னா தலை ரசிகர்களும் இருக்காங்க, தளபதி ரசிகர்களும் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆய் நான் உங்கள் பேர். என் பேர் தினேஷ் ப்ரோ. தினேஷ், நீங்கள் யாரோட ரசிகர்? நான் வந்து தளபதி வரியன்றோம். சரி ஓகேண்ணா. இப்போது இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்து சொல்லுங்கண்ணா. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு கருத்து, அந்த ட்ரைலர்லேயே அவர் சொல்லியிருப்பார், இந்த கிரவுண்டு ஃபுல்லாக வேணால் உங்கள் ஆளுங்க இருக்கலாம், ஆனால் ஆடியன்ஸ் பார்க்கறது ஒரே ஒருத்தனை தான், அவன் தான் ஆட்ட நாயகன். நீங்கள்? எங்க தலைவருங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுவாங்க, அவங்களோட சந்தோஷம் தான் எங்களோட சந்தோஷமே. ஆனால் இந்த மாதிரி கிளாஸ் நடக்கணும் ப்ரோ. எப்போவுமே நம்மளுக்கு ஒரு ஆப்போனண்ட்டு ஏதாவது ஒரு போட்டியாளர் இருந்தால் தான் நம்மளுக்கும் அந்த இது இருக்கும். அவரே சொல்லியிருப்பார், நம்மளுக்கு போட்டியாளர் நம்ம தான் அப்படின்னு வந்து தளபதி சொல்லிக்கிறாரு. ஆனால் இது மாதிரி எதிர்ப்பு இருந்தால் தான் நம்மளும் வந்து ஜாலியாக இருக்கும், அது ஒரு இதுவாக இருக்கும். யாருமே இல்லைன்னா ஏதோ இதுவாக இருக்கும்ல. நெட்டில் வந்து நிறைய வந்து சண்டை போயிட்டுருக்கு, தலை தான் பெரிய ஆள், தளபதி தான் பெரிய, அப்படிலாம் கிடையாது. ரெண்டு பேருமே ஒன்று தான். நாங்கள் தளபதி ரசிக்கிறோம், தலை ரசிக்கிறோம், நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கோம் என்றைக்குமே. அது பின்னாடி பேசுகிறானுங்களா, அதெல்லாம் வந்து அவங்க தளபதி ரசிகர், நான் தலை ரசிகர், ஒன்றா தான் இருக்கும், எல்லாமே ஒன்றா ஷேர் பண்ணிட்டு ஒன்றா பேசி ஜாலியாக தான் இருக்கும். இதோட இல்லாதவனுங்க தான் வந்து இப்போ தலை பற்றி பேசுறதும் தளபதியை பற்றி பேசுறதும் அப்படின்னு பேசிப்பானுங்க. ஆனால் ரெண்டு ரசிகரும் ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் இதுலேயே பார்ப்பீங்க, இந்த பொங்கலும் பொங்கலுக்கு பார்க்க போறீங்க. அப்போ ரெண்டு பேரும் நாங்கள் திருப்போம், இவர் படமும் நாங்கள் போய் பார்ப்போம், எங்கள் படமும் அவங்க வந்து பார்ப்பாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கும். தலை தளபதி பொங்கல் தான், தளபதி பொங்கல்னு சொல்ல மாட்டோம், தலை தளபதி பொங்கல் தான் இந்த பொங்கல். இப்போ சில பேர்லாம் இதை வந்து தப்பா புரிஞ்சுட்டு சண்டையெல்லாம் போடுறாங்களே, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? தளபதி வந்து ஆடியோ லஞ்சுன்னு சொல்லியிருக்காரு, தடை வருது, சந்திக்கிறாங்களா, அப்போ கரெக்டான பாதையில் போகிறாங்கன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி தான் நாங்கள் கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோம். சண்டை போடுறது சின்ன பசங்க பண்ணுற விஷயம்னு சொல்லுவேன், மெச்சூரிட்டியாக இருக்காது. அவங்க எவ்வளோ அழகாக டீசெண்டாக அவங்க படத்தை ஒரு ஒரு பிரச்சனை, ஒரு பேச்சு, ஒரு ஸ்பீச், ஒரு ட்ரீட் இல்லாமல் எவ்வளோ டீசெண்டாக போகிறாங்க. அதே மாதிரி ஃபேன்ஸும் ஃபாலோ பண்ணுறோம். மற்றபடி நீ தான் நான் தான்லாம் சண்டை போடவே கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த சில சேனல்ஸ் தான் இருக்குது, பொங்கல் ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த வருஷம். பொங்கல் கிளாஷன் இல்லாம, ரெண்டு பேரும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாம, எங்க சைடு எந்த பிரச்சனையும் இருக்காம, அவங்க சைடு எந்த பிரச்சனை நல்லபடியா கொண்டாடினாலே சந்தோஷம் தான். கிளாஷன் பார்க்காம ஆரோக்கியமான ஒரு போட்டியாக இருந்தால் சந்தோஷம்தான். ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான், எந்த ரெண்டு பேருக்குமே சண்டை இல்லாமல், யாருக்குமே ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா கொண்டாடினா படம் ரெண்டு படமும் ஹிட் ஆகணும். இவங்களுக்கு தான் ஹிட் ஆகணும், அவங்க தான் ரெண்டு பேருமே ஹிட்டாகி ரெண்டு பேருமே கொண்டாடினா ரெண்டு ஃபேன்ஸும் வந்து சண்டை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, சண்டை இல்லாமல் இருந்தாலே போதுங்க, அப்படி தான் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. ஓகே, சண்டை வந்து ஆன்லைனில் மட்டும் இருந்தால் போதுமானது, ஆஃப்லைனில் எப்போ வேண்டாம். ஆரோக்கியமான போட்டி இருந்தா சந்தோஷம் தான். துணியோட ட்ரைல் பாத்தீங்களா? பார்த்தேன், நான் பார்த்தேன், நல்லா இருந்தது, லுக்கு நல்லா இருந்தது, ரொம்ப எதிர்பார்த்தோம், அதுக்காக லுக்கு அருமையா கொடுத்துருக்காரு. வாரிசும் பார்த்தோம், மாஸ்டர் பட லுக்கு கொஞ்சம் பிடிச்சது, டக்கிங்லாம் பண்ணி அழகா இருக்கு, நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த லெவலுக்கு இருக்கு, சூப்பரா இருக்காரு ஆளு, கோட் சூட் போட்டு சூப்பரா இருக்கு. பார்த்தேன், வந்த உடனே பார்த்தேன். நாங்களா துணி ஃபர்ஸ்ட் பார்த்தோம். கெட்டப் எனக்கு வந்து அப்போவே இந்த கெட்டப்பில் நினச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு அப்போ தோணுது, அதே கெட்டப்பில் வந்துட்டாரு. தளபதி ஆசிஸ்வல் தான் எப்பவும் போல் அவர் ஒரு ஸ்டைல், அவர் இப்போ தலைக்குன்னு ஒரு மாதம் இருக்கும், தளபதிக்கு ஒரு மாதம் இருக்கும், ரெண்டு பேருக்குமே தனித்தனி கிளாஸ் எல்லாமே ஒன்று ஒன்று இருக்கும். இவர் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு, இதில் யார் வந்து இப்போ வின் பண்ண போகிறாங்கன்ட்டு எங்களுக்கு மக்கள் மட்டும் தான் முடிவு பண்ணோம். நம்பல இது யார் வெற்றி, எந்த படம் நல்லா படம்ன்றது 100% மக்கள் மட்டும் தான் முடிவு பண்ணணும். நாங்கள் அடுத்தடுத்த படம் ஃபெயில் கொடுத்தா இருந்து தான் ஆகணும், இருப்போம். ப்ரோ இப்போ நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் தளபதிக்காக வந்து நாங்கள் உயிரை விடுவுற சொல்லுவோம், அவங்களும் தலைக்காக உயிர் சொல்லுவாங்க, ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான். எங்களுக்கு வந்து எவ்வளோ ஃப்ளாப்பு எது இட்டு எது எது கொடுத்தாலும் எங்களுக்கு தளபதி தளபதி, அவங்களுக்கு தலை 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 தான்.
ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் எல்லாருமே. நாங்கள் இதில் வந்து பெருசெல்லாம் இதில் பிரிச்செல்லாம் பார்த்ததில்ல. என்னோட தலைமை எனக்கு உயிர், அவங்களோட தலைமை அவங்களுக்கு உயிர். தளபதி எந்த லுக்கில் அழகாக இருந்தார், எந்த ட்ரைலரில் எந்த இடத்துல அழகாக இருந்தார் ப்ரோ? அவர் எல்லாமே பண்ணதே கொஞ்சம் சாமியாக தான் ப்ரோ இருக்கும். அவர் ஸ்டைலு, அந்த கிளாஸ், ஒரு லுக்கு, அந்த ஸ்லோ மோஷனில் போகிறது, அது வர எல்லாமே வந்து தளபதி வந்து நாங்கள் நார்மலாக ரசிப்போம். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச சீன் எதுனா அந்த விசிறி மாரி வச்சுனவங்க மம்மி கிட்ட ஒன்று சொல்லுவார் ஒரு டெய்லாக் ஒன்று, எந்த இடம் இருந்தாலும் நம்ம இடம் தான், அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துறது பார்க்குறதுக்கே. அது எனக்கு பிடிச்ச சீன் அதில். ஓகே, நல்லா. உங்களுக்கு ட்ரெயிலரில் எல்லாமே லுக்கு நல்லா இருந்தது, நல்லா பண்ணார். கடைசியாக அந்த சேர் மேலே காலை வச்சுட்டு கண்ணு வச்சிருக்கிற இது வந்து நிறைய எடிட்டும் சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சீன் கொஞ்சம் நல்லா இருந்தது. மோகன்தாஸ் சார், நீங்கள் தலை ஃபேனு தளபதி ஃபேனா சார்? நான் தலை ஃபேன். தலை ஃபேன். ஸோ பார்த்தீங்களா ட்ரெயிலர்லாம் பார்த்தீங்களா? ஆ, ட்ரெயிலர்லாம் பார்த்து மாஸாக இருந்தது. மாஸாக இருந்தது. தலையோட லுக்கை வந்து செம மாஸாக இருக்கு. நல்ல லுக்கு, செம மாஸ், ஆக்ஷனு. அந்த ட்ரெயிலரில் வந்து ஒரு டான்ஸர் பார்த்தீங்களா? ஆ, கண் வச்சுட்டு செம மாஸாக இருந்தது, சூப்பராக இருக்கு. ஓகே, எக்ஸ்பெக்டிங் பார்க்கலாம் அது இருக்குன்னு. ஓகே சரி, ஓகே சார். வாரிசு, வாரிசு வந்து உண்மையிலேயே எதிர்பார்க்குறோம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து தளபதி வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரியில் நடிக்கிறாரு. ஓகே, ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது வரைக்கும் மாஸாக இருந்ததாக இருந்தது, ஃபைட்டு சீக்வன்ஸாக இருந்தது. இப்போ ஃபேமிலி ஸ்டோரியாக இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எக்ஸ்பெக்டிங்கா? சரி, இப்போது வாரிசு ட்ரைலரில் உங்களுக்கு பிடிச்ச அந்த தளபதியை பார்த்தோன்னேப்பா இப்படி இருக்காருடா அப்படின்ற? அதான், அவருக்கு வந்து வயசாக இன்னும் இளமையாக ஆகிட்டு இருக்காரு அவரு. அது எப்படிதான் அவர் மெயின்டைன் பண்ணுறாருன்னு தெரியல. உண்மையாக சூப்பராக இருக்காரு. ஓகே, பார்க்கலாம். ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது, நடிகர்கள் நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே சார், உங்களோட கொண்டாட்டம் இதில் எப்படி சார் இருக்கும் போது? இல்லை, எனக்கு மோஸ்ட்லி தலை தான். ஸோ அவர் ஃபஸ்ட்டு அவர் படம் போது அதுக்கப்புறம் தளபதி படம் ஃபேமிலியாக பார்க்கணும் சார். தளபதி, தளபதி வீட்டுக்குள்ளே கிளாஸ் இருக்கு. சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு தளபதியோட ட்ரெயிலர் எல்லாம் பார்த்தீங்களா? அதில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுங்க? எனக்கு வந்து இப்ப சொன்னா மங்காத்தா 2 பாக்குற மாதிரி இருக்கும் துணிவு. சிம்பிளா சொல்றேன், விநாயக மகாதேவ் சாவல ரிட்டர்ன் வந்துக்கிறாரு பார்ட் 2னா துணிவு, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா ப்ரோ அதுல ஒரு பேட் வாட்ச் மாதிரி ஒன்று வரும். அப்புறம் அவரோட ஸ்மைல், அதுல அந்த ஜாடி, அந்த ஷேப் சூப்பரா இருக்கும். பழைய தலை பேக் மாதிரி இருந்தது, நல்லா இருக்காரு. வாரிசு தளபதி எப்பவுமே மாஸ் தான். அவரை பத்தி என்ன சொல்ல? உங்களுக்கு அதுல தளபதி படத்துல அந்த ட்ரெய்லர்ல உங்களுக்கு பிடிச்ச லுக்கு சூப்பராக இருப்பாங்க எல்லாமே பிடிக்கும் ப்ரோ. ஆனா அந்த லாஸ்ட்ல வந்து அவர் இதுல இருந்து வருவாரு, அது என்ன சொல்ல வரல, அந்த இது பிடிச்சது. எனக்கு வாரிஸ்ல வந்து விஜய் ஃபேமிலி படம் எடுக்கிறது பெரிய விஷயம் தான். விஜய் ஃபேமிலி படம் எடுக்கிறது பெரிய விஷயம், நல்லதுதான். ஓகே, ஓகே. ரெண்டுல எது ப்ரோ சம மாசம் ஓடும் நினைக்கிறீங்க? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஹீரோ பேர் சொன்னா ஓடும். எனக்கு தலை பேரு தான், துணிவு தான் ஓடும் நான் சொல்லுவேன். இப்போ தலை இந்த மாதிரி ஜானல்லே நடிச்சிட்டு இருக்காரு, இன்னும் வேற எந்த ஜானல்ல நடிச்சா இது சூப்பரா இருக்கும் தலை அப்படின்னு? தலை அந்த ஜானம் இந்த ஜானம்லாம் தலை அதெல்லாம் இல்லை ப்ரோ. தலை மூஞ்ச பார்த்தோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அது இப்போ ஸ்க்ரீனுக்கு வந்து தலையை காமிச்சா போதும் நாங்க ஹாப்பி, அவ்வளவுதான். தலை வந்து வில்லன் அந்த மாதிரி இந்த மங்காத்தல வர மாதிரி கொஞ்சம் மாசம் நடிச்சா நல்லா இருக்கும் ப்ரோ. தளபதி லோகேஷ் கனகராஜ் படம் வருது, அது நடிச்சாலே நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ரெண்டு பேருமே தளபதி ஃபேனா? ஆபியஸா சார், தளபதி ஃபேன். ஆபியஸா தளபதி ஃபேன் தாங்க. சரிங்க, வாரி சார் ட்ரெய்லர் பாத்துட்டீங்களா? கண்டிப்பா. ஓகே, உங்களுக்கு அதில் தளபதி எந்த சீனில் பா செம்ம மாசாக இருக்காருப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு எந்த சீனில் தெரிஞ்சது? எந்த சீன் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைலாக் ஒன்று சொல்லிட்டு வராரு பார்த்தீங்களா, எந்த இடம்ன்ற முக்கியம் இல்லை, எந்த இடத்துல அந்த இடத்துல யார் இருக்காருன்றது தான் முக்கியம். இதுக்கு முன்னாடி தளபதி ஃபேனோட படத்தில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது படம்? தளபதி படத்தில் இப்போ துப்பாக்கி. துப்பாக்கி,
ரொம்ப ரசிச்சு பார்த்தது துப்பாக்கி. ஏன் துப்பாக்கி? ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்படி இருக்குது இந்த படத்துக்கு? இது ஆக்சுவலி வேறு ஜேர்னல் இல்லைங்களா, துப்பாக்கி கம்பாரிசன் மாஸ்டர் கம்பாரிசனில் இது வேறு ஜேர்னல் படம். நம்ம துல்லாத மனம் துள்ளும் அந்த மாதிரியான ரேஞ்சில் இருக்குமான்னு எதிர்பார்க்கலாம். ஓகே ஓகே. ஓகேங்களா, துல்லாத மனம் துள்ளும் அண்ட் பிரியமானவளே ஒவ்வொருத்தங்க அந்த மாதிரி இருக்கலாம். சிவகாசி ஐ திங்க் ஸோ வரலாம் அந்த மாதிரி கூட ஒரு ஆபீஸோ நம்மளுடைய கால்குலேஷன் படி அப்படி இருக்கலாம்னு தோணுது. துணிவை பற்றி என்ன சொல்கிறீங்க? டோட்டலாக இதையும் அதை கம்பேர் பண்ணுவோம், அது வேறு ஜேனர் இது வேறு ஜேனர். ஸோ நம்ம கம்பாரிசனுக்கு இதுக்குள்ளே வரக்கூடாது. தளபதின்றனால மட்டும்தான் அது கம்பாரிசனுக்குள்ளே நம்ம பண்ணுறோம். அதனால அது வேறு ஜேனர் இல்லைங்களா. ஆக்சுவலாக மங்காத்தா அந்த மாதிரியான கம்பாரிசனில் அது இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலாக பீஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாலை ஹைஜாக் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இதில் பேங்க் ஹைஜாக் பண்ணுறாரு இவர். ஸோ இது வேறு ஜேனர் இது வேறு ஜேனர். ஸோ கம்பாரிசன் வந்து தளபதிக்கு மட்டும்தான் தோணுது, படத்துக்கு கம்பாரிசன் கிடையாது. இது தளபதி இன்னும் வேறு என்ன மாதிரி ஜேனரில் நடித்தா இன்னும் சூப்பர்? மாஸ்டர், மாஸ்டர், ஓகே, மாஸ்டர் துப்பாக்கி லைக் தட், அந்த மாதிரி கத்தி, ஒரு சமுதாய சார்ந்த விஷயங்களாக போகலாம். அவங்களுக்காக அந்த மாதிரி ஒரு படம் நடித்தா நல்லா போச்சு. பிகாஸ் நீங்கள் விஷயம் நினச்சிக்கன்னா துப்பாக்கி நல்லா போன படம், கத்தி நல்லா போன படம், மாஸ்டர் நல்லா போன படம், எல்லாமே ஒரு ஒரு ஜோனர் இல்லைங்களா. அது ஒரு கம்பேக்டான ஜோனர். இது டோட்டலாக பழையபடி திரும்பி வராரு, பார்க்கலாம். வம்சி அது பார்த்திங்கன்னா படிப்பள்ளி வந்து தெலுங்கில் நல்ல ஒரு டைரக்டர். ஸோ அந்த கம்பாரிசன் தமிழ்நாட்டுக்கு செட் ஆகுதுன்றதை வந்து படம் பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு, பார்க்கலாம். சரி, இன்றைக்கி ரொம்ப நேரமாக இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தீங்க பார்த்தோம், எதுக்காக சார் வெயிட் பண்ணிட்டு? டிக்கெட்டுக்காக தான் சார், டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம். ப்ரௌடாக இருக்குது, பார்க்கலாம் எப்போ கொடுக்குறாங்கன்றத வெயிட் பண்ணி ஆஃபீஸில் ஹாஃப் டே லீவ் போட்டு வந்து நின்றுட்டுருக்கிறேன். ஆமாம், ஆஃப்டர்நூனோட வந்துட்டு நான் 2:30 ஷிஃப்ட் முடிச்சு நான் வந்துட்டு நான் 10:00 போயிட்டு டிக்கெட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்களா? ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, நிற்கிறாங்களே. கண்டிப்பாக எப்பயுமே சாட்டர்டே தான் கொடுப்பாங்க. ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் ஃபிலிம் மூவ் ஆக போதுன்னா லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்ட்டுக்குமே சாட்டர்டே தான் ஈவினிங் வந்து 5:00 கொடுத்தாங்க. நம்ம முன்னாடி இப்போ கொஞ்சம் ரெண்டு படமும் வரனால வந்து இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துட்டாலும் டிக்கெட் போயிட போகுதுன்றதுக்காக தான் அப்படியில் வந்தது. போன வாட்டி 4:00 மேலே தான் கொடுத்தாங்க தெரியும். இருந்தாலும் நம்ம இப்போ காம்படிஷனில் இருக்கனால நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் அப்படின்ற. ஆமாம், கொடுக்க சீக்கிரமாக கொடுத்தாலும் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக வந்துடலாம்னு சொல்லிட்டு தான். ஓகே, நீங்கள் தளபதி ரசிகரா தளபதி ரசிகரா? தளபதி ரசிகர். நீங்கள் ப்ரோ? நானும் தளபதி ரசிகர். தளபதி ரசிகர் தான். பார்த்தீங்களா வாரிஸ் பார்த்தீங்களா ட்ரைலர்? சரி, எந்த சீனில் நம்ம தளபதி வந்து சம்மா மாசா அப்பா வேற மாதிரி அந்த மாதிரி ஒரு சீனை சொல்லுங்க. எல்லாமே அப்படிதான் ப்ரோ இருந்தது, சொல்ல வராது, வேணா காட்டவா ஃபோனில்? அது வேணாம் பண்ணிப்போம். சரி ஓகே, என்ன பண்ணுவீங்க? ஜாலியா இருக்கும் ப்ரோ. வாங்க, எதுக்கு பண்றீங்க? அதெல்லாம் அப்படிதான் ப்ரோ, ஜாலியா பண்ணு. நீங்க ப்ரோ? நான் டிக்கெட் கிடைச்சா போய் படம் கம்முன உட்காந்து பாத்துட்டு வந்து கம்முன உட்காந்து போய் படம் பாக்கிறதுக்கு நீங்க ஒரு 10 நாள் கழிச்சு கூட போய் பாக்கல, எது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனோம். எப்படி சொல்றது, க்ரௌடுனா நல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தளபதி மூவி வருதுன்னா க்ரௌடு நல்லா இருக்கும். க்ரௌடு இருந்தால் நல்லா, க்ரௌடோட போய் பார்த்தா நல்லா இருக்கும். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனோம். நம்மளாம் எதுவும் பண்ண மாட்டோம், நாளை இறுதி பால் அபிஷேகம் அதெல்லாம் இல்லை. சும்மா டீசெண்டாக போயிட்டு வந்து இதில் உங்களுக்கு தளபதி பண்ண படத்துலயே பிடிச்ச படம் உங்களுக்கு எது? மாஸ்டர் ப்ரோ. மாஸ்டர் உங்களுக்கு ப்ரோ? எனக்கு பிகில் தான் ப்ரோ பிடிக்கும். பிகில், அப்போ முக்கியம் பிகில் அந்த மாதிரியா? சரி, வேற மாதிரி. சரி, இப்போ தளபதி படம் எடுக்க படத்துல இந்த மாதிரி படம் எடுத்தா செம்மையா இருக்கும்பா அப்படின்னு? 67 ப்ரோ வெயிட்டிங் ப்ரோ. 67 லோகேஷ் அண்ணா வெயிட்டிங். லோகேஷ் கனகல் வெயிட்டிங். எல்லாருமே அதாங்க சொல்றாங்க, தளபதி 67 வெயிட்டிங்ட்டு. உங்களுக்கு ப்ரோ? எனக்கும் அதே தான் ப்ரோ. அவர் டைரக்ஷன்ல, லோகேஷ் கனகல் டைரக்ஷன்ல தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் நினைக்கிறேன். உங்க தளபதியை பத்தி சொல்லிட்டீங்க, இப்போ தலையுது துணிவுன்னு ஒன்று வருது. என்ன ஃப்ரீயா டிக்கெட் கொடுத்தாலும் போக மாட்டேன். ஏன் ப்ரோ அப்படி? ஏன் அவ்வளோ கொலகாண்டு? எனக்கு பிடிக்காது ப்ரோ தலைய. என்ன காரணம்? ஏதாவது காரணம்லாம் தெரியல ப்ரோ, பிடிக்கல ப்ரோ. இல்லை பிடிக்கல, இது இந்த இந்த செஞ்சாருப்பா அதனால பிடிக்கல, இது இப்படி நடிக்கிறாருப்பா அதனால பிடிக்கல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம்? அப்படிலாம் இல்லை ப்ரோ, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல ப்ரோ. இன்ட்ரெஸ்ட் வரல அதனால. உனக்கு ப்ரோ? எனக்கு வந்து அவரை பிடிக்காதுலாம் இல்லை, பிடிக்கும். வாரிசு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் துணிவு தான் போகலான்னு இருக்கேன். நான் வந்து அவர் எப்போதுலேருந்து பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா வலிமை படத்துலேருந்து தான் பிடிக்க ஆரம்பிச்சிது. ஏன்னா இவர் இவர் அவ்வளோ ஏஜ் ஆகியும் பைக் ஸ்டண்ட்ஸ்லாம் டூ போடாமல் அவரே பண்ணுறாரு, அதனால் அவரை பிடிக்கும்.
அதனால துணிவுக்கு போகலான் இருக்கேன். ரெண்டுமே போகலான் இருக்கேன், எல்லாமே ஈக்குவல் தான். நம்ம ஃபில்மி ஃபோக்கஸ் தமிழ் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து தலையோட ஃபேன்ஸும் பார்த்தோம், தளபதி ஃபேன்ஸோடும் பார்த்தோம். ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப ஒற்றுமையாக தான் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் சொல்கிற விஷயம் என்னன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக தான் இருக்கோம், எங்களை நீங்கள் யாரும் வந்து வெளியிலேருந்து பிரிக்க வேணாம்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்களோட கருத்து அதுதான். ஸோ இதே ஒற்றுமையை வந்து பொங்கல் அன்னைக்கு அவங்களோட செலிப்ரேஷன்லையும் காட்டுவாங்கன்றதை நம்புகிறோம். ஃபில்மி ஃபோக்கஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பொங்கலை சாப்பிட்டுக்கிட்டே ஃபில்மி ஃபோக்கஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். போகும்போது அந்த பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டி விட்டு கிளம்புங்க. ஓகே பாய். ஹாப்பி தல தளபதி பொங்கல். 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 வா சொல்லிட்டா போல. ஓகே தேங்க்யூ மக்களே.